உதாரணத்திற்கு ஹைட்ரோகார்பன் எடுக்கிறத பத்தி நீங்க சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், ஏன் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ தான் அங்க இருந்திருக்கிறாரு. இதெல்லாம் விட்டுட்டு பாஜக, ஆனா பாஜகவோட சுற்றுச்சூழல் அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறார், தமிழக மக்களின் உணர்வுகளை நாங்கள் மதிப்போம், அவர்களுக்கு எதிராக நாங்கள் எதையும் செய்ய மாட்டோம்னு. மீத்தேனை நாங்கள் கைவிட்டோம், கொண்டு வந்தது யார்? ஆக இதையெல்லாம் பார்க்கும்பொழுது பாஜக மக்களுக்காக செயலாற்றி கொண்டிருக்கிறது. இல்லை, அதுக்கு ஹைட்ரோ கார்பன் பிரச்சனையை நானே தான் சொல்லியிருக்கேன், அது விவசாயிகளுக்கு நிலத்தடி நீரை பாதிக்கும் என்பதை நான் மத்திய அரசுக்கு எடுத்து சொல்வேன்னு. இதை கொண்டு வந்தது 2009 யார் ஆட்சியில் இருந்தாங்க? 2009 இதற்கு அகழ்வாராய்ச்சி நடத்தப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அந்த தொகுதியோட எம்எல்ஏ கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ, அந்த தொகுதியோட எம்பி சிதம்பரம் அவர்கள் அப்பொழுது மத்திய அரசு மாநில அரசிடம் இருந்து ஒப்பீனியன் கேட்டிருக்காங்க, ஏடிஎம்கே அரசு. ஆக இதையெல்லாம் வைத்துக்கொண்டு அவர்கள் திமுகவும் குற்றம் செய்திருக்கிறார்கள், அதிமுக குற்றம் செய்திருக்கிறார்கள், கம்யூனிஸ்டுகள் குற்றம் செய்திருக்கிறார்கள், காங்கிரஸ் குற்றம் செய்திருக்கிறார்கள், இதில் பாஜக தான் எந்த குற்றமும் செய்யலை. ஆனால் இன்னைக்கு பழி முழுசும் பாஜக மேலே போடப்படுகிறது. இது பழுத்த மரம் தான் கல்லடிப்படும் என்பதற்காக எதை எடுத்தாலும் பாஜக, எதை எடுத்தாலும் மோடி. இனிமேல் அப்படிப்பட்ட நிலையை தமிழகம் பார்க்காது. நாங்கள் எல்லாவரையும் மிஞ்சி வளர்ந்து விடுவோம் என்பதை சொல்லிக்கொள்கிறேன்.